ஸ்ரீலங்கா யுத்த இலங்கை இராணுவத்தினரால் பராமரிக்கப்பட்டு வரும் யாழ்ப்பாணம் மற்றும் குண்டசாலை தனிமைப்படுத்தல் மையங்களில் தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருந்தவர்களில் 279 பேர் இன்றைய தினம் 14 நாட்கள் தனிமைப்படுத்தல் நிறைவடைந்த நிலையில் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் அவர்களுக்கு தொடர்ந்தும் 14 நாட்கள் தங்கள் வீடுகள் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இது மிகவும் முக்கியமானது. ஏனென்றால் நேற்றைய தினம் இவ்வாறு தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்து கொண்டு தனிமைப்படுத்தல் மையத்திலிருந்து வெளியேறிய ஒருவர் அங்கிருந்து வெளியேறிய 7வது நாளில் தொற்றுக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால்தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து கொண்டு வெளியேறுபவர்கள் பற்றி கூறுவதோடு நின்றுவிடாமல் தொடர்ந்தும் அவர்களை 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருக்குமாறும் அறிவுறுத்துகின்றோம். அதேபோல் நாம் எதிர்பார்ப்பதும் என்னவென்றால் இதுவரைக்கும் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து வெளியேறி சென்றவர்களும் அதே போன்று சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபட்டிருப்பவர்களும் தொடர்ந்தும் மேலும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருப்பீர்கள் என்றும் தொடர்ந்தும் அக்குரணை மற்றும் அட்டுலுகம பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாகவே வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரைக்கும் தனிமைப்படுத்தல் மையங்களிலிருந்து 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்து கொண்டு 3169 பேர் வெளியேறி உள்ளனர். அத்துடன் அக்குரணை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட இந்தியாவிற்கு சென்று வந்த நபர் கோவிட் 19 தொற்றுக்குள்ளானதன் காரணத்தினால் அப்பிரதேசத்தில் அவருடன் நெருங்கி பழகிய 144 பேர் இன்று காலை அக்குரணை பிரதேசத்திலிருந்து புனானி தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதேபோல் பன்னிப்பிட்டிய பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிட் 19 தொற்றுக்குள்ளான நபருடன் நெருங்கி பழகிய 45 பேரும் இவ்வாறு பூனானிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனிமைப்படுத்தலில் வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்றும் அதேபோன்று கல்கிசை பிரதேசத்திலும் கோவிட் 19 தொற்றுக்குள்ளானவருடன் நெருங்கி பழகிய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் 34 பேர் இரத்மலானை பிரதேசத்திலிருந்தும் 21 பேர் ஊர்கடவத்தை பிரதேசத்திலிருந்தும் அடையாளம் காணப்பட்டு 55 பேர் இன்றைய தினம் பூனானிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு தனிமைப்படுத்தலில் வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மேலும் இவற்றைத் தவிர கராபிட்டிய பிரதேசத்தில் தொற்றுக்குள்ளானவர் ஏற்கனவே தனிமைப்படுத்தல் மையத்தில் இருந்து வெளியானவராவார். அவர் அங்கிருந்து வெளியாகி 7வது நாளிலேயே தொற்றுக்குள்ளானது கண்டுபிடிக்கப்பட்டது. அவருக்கு உபதேசம் செய்தது போல் தொடர்ந்தும் 14 நாட்கள் சுய தனிமைப்படுத்தலில் இருக்காததன் காரணத்தினால் அவருடன் பழகிய 8 பேரும் அத்துடன் அக்குரச பிரதேசத்தில் 9 பேரும் எல்லாமாக 17 பேர் ஏத்தலாவை தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் இன்று செய்யப்பட்டன. மேலும் பிரியந்தலை பிரதேசத்திலும் அக்குரணை பிரதேசத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட கோவிட் 19 தொற்றுக்குள்ளானவர்களுடன் சமீபமாக பழகிய பிரியந்தலை பிரதேசத்தைச் சேர்ந்த 6 பேரும் மகியங்கனை பிரதேசத்தைச் சேர்ந்த 17 பேருமாக எல்லாமாக 23 பேர் புனானி தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே இதிலிருந்து தோன்றுவது என்னவென்றால் பல்வேறு பிரதேசங்களில் மிக முக்கியமாக சமீபமாக பழகியவர்கள் இவ்வாறு இலங்கையின் பல்வேறுபட்ட இடங்களிலிருந்து அடையாளம் காணப்பட்டவர்களை சுய தனிமைப்படுத்தலில் வைக்காமல் தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு இவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்கள் இன்று தியத்தலாவை மற்றும் புனானி தனிமைப்படுத்தல் மையங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானம் எடுக்கப்பட்டது. மேலும் நாளைய தினமும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தலை பூர்த்தி செய்து கொண்டு 217 பேர் வெளியேற உள்ளனர். இந்த ஊழல் சட்டத்தை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் கால நேரத்தில் தமது வீட்டிலிருந்து சற்று வெளியே வந்து வீட்டு முற்றங்களில் இருக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதேபோல் அவ்வாறு இல்லாமல் அடுக்குமாடி வீட்டு குடியிருப்புகளில் வசிப்பவர்களும் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்கு வீட்டுக்கு வெளியே வந்து இவ்வாறு இருக்க முடியாத சூழ்நிலை உள்ளது. எனவே அவர்களுடைய மனநிலையை நல்ல நிலையில் வைத்திருப்பதற்காகவும் அதனை நல்லபடி விருத்தி செய்வதற்காகவும் முப்படையினர்களினதும் போலீசாரினதும் இசை குழுவினர்களினால் அடுக்குமாடி வீட்டு குடியிருப்புகளின் முன்னால் இசை கச்சேரிகள் நடத்துவதற்கு இன்று முதல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதிமேதகு ஜனாதிபதி மற்றும் கௌரவ பிரதம மந்திரியின் ஆலோசனையின் பேரில் இந்நிகழ்ச்சி இன்று மாலை நேரம் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. இன்று பின்னேரம் இலங்கை இராணுவ கடற்படை மற்றும் வான்படை இசைக்குழுவினர்களினால் முதற்கட்டமாக கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். முக்கியமாக நாங்கள் உங்களுக்காக வேண்டியே இதை செய்கின்றோம். எனவே நாங்கள் உங்களிடம் தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அதாவது இந்த அடுக்குமாடி வீட்டு குடியிருப்பாளர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், நீங்கள் உங்களின் வீடுகளிலிருந்தவாறே இந்த இசை கச்சேரியை கேட்டு மகிழுங்கள், இசையுங்கள். அன்றி வீட்டிலிருந்து வெளியே வந்து மற்றவர்களுடன் ஒன்று கூடுவதிலிருந்து விலகி இருங்கள். அப்படி இல்லை என்றால் இதனை தொடர்ந்தும் செய்து கொண்டு போவது கடினமாகும். ஒருவருக்கொருவருடனான பௌதீக இடைவெளியை, அதாவது சமூக இடைவெளியை கடைபிடித்துக் கொண்டு இந்த இசை நிகழ்ச்சிகளை உங்கள் வீடுகளில் இருந்தவாறே கண்டுகளிக்குமாறும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இன்று இலங்கை கடற்படையினரினால் கொழும்பு மருத்துவமனை பிரதேசங்களிலும் இன்னும் வேறு பல பிரதேசங்களிலும் தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. இலங்கை வான்படை தளபதியின் ஆலோசனையின்படி சர்வதேச விமான நிலையத்திலும் நீர்கொழும்பு மருத்துவமனையிலும் தொற்று நீக்கம் செய்யப்பட்டது. மேலும் இலங்கை கடற்படை தளபதி மற்றும் வான்படை தளபதியின் ஆலோசனையின் பேரில் நாளைய தினமும் இவ்வாறே தேவையான முக்கியமான இடங்களில் மற்றும் பொதுமக்கள் சேரும் இடங்களில் இவ்வாறு தொற்று நீக்கம் செய்யப்பட உள்ளது.